Welcome to food.green. Hi friends, நாம இன்னைக்கு பார்க்க போறது garlic mozzarella bread. இந்த பேர்ல இருக்கிற மாதிரியே இது வந்து fully loaded with mozzarella cheese. சீஸ் ரொம்ப பிடிக்குங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் கால் கப், தண்ணீர் கால் கப் ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா லூக் வார்மாக சூடு பண்ணிக்கோங்க. இதோட ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இல்லைனா ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ராத்தாக விட்டுடுங்க. 5 மினிட்ஸ் ரெஸ்டில் வச்சுடுங்க. 5 மினிட்ஸ் கழித்து நல்லா ஃப்ராத் ஆயிடுச்சு ஈஸ்ட்டு. 1.5 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர், ஆலிவ் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், இதோட ஃப்ராத் ஆகி இருக்கிற ஈஸ்டை சேர்த்துருங்க. இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவை வந்து ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ஒரு மினிமம் 10 மினிட்ஸ் வந்து நல்லா நீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து குளுட்டன் ஃபார்ம் ஆகும். குளுட்டன் ஃபார்ம் ஆனால் தான் வந்து பிரெட் வந்து சாஃப்டாக இருக்கும். நீடர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீடர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நீங்கள் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல மாவு சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. இதை வார்ம் பிளேஸில் 1.5 hours ரெஸ்டில் விட்டுடுங்க. அப்போ தான் இது வந்து டபுள் இன் வால்யூமாக ரைஸ் ஆகி வரும். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், டோ நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. இதை பஞ்ச் பண்ணி ஏர் ரிலீஸ் பண்ணிடுங்க. இந்த டோவை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. கொஞ்சம் மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இது ஒரு திக் டிஸ்காக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திக்கான டிஸ்காக வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. இந்த பட்டரில் இந்த கார்லிக்கை சேர்த்துடுங்க. மொசரல்லா சீஸ் எடுத்துக்கோங்க, அதை டிஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைசஸாக எடுத்துக்கோங்க. மீன்வைல் அவனை வந்து 180 டிகிரிஸ் ப்ரீஹீட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சீஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நைஃப் எடுத்து இந்த டோவை வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் லைட்டாக மட்டும் கட் பண்ணுங்க. இந்த சைடும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சீஸ் ஸ்லைசஸை இந்த கேப்ல வச்சுடுங்க.
இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாகவும் கட் பண்ணி இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிடுங்க சீஸ் வச்சு. இந்த மாதிரி சீஸை நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்லிக் இதை வந்து மேலே அப்ளை பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே பார்ஸ்லி கொஞ்சம் மேலே தூவிக்கோங்க. அடுத்ததா கொஞ்சம் ரோஸ்மெரி. மேலே லைட்டாக சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கார்லிக் பட்டர் அதில் வந்து நம்ம சேர்க்கலை, அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அவன் ப்ரீஹீட் ஆனதும் 25 to 30 minutes வச்சு பேக் பண்ணி எடுங்க. லைட்டாக மில்க் வாஷ் பண்ணிக்கோங்க மேலே. அவனில் பேக் ஆகிட்டு இருக்குது பாருங்க. பார்க்கறதுக்கே நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா இருக்குது. 25 minutes கழிச்சு அவன்லேருந்து எடுத்தாச்சு, நல்லா பேக் ஆகிருக்குது. இங்கே பாருங்க நல்லா சீஸியாக சூப்பராக வந்திருக்குது. பிரெட் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறேன். டிப் நம்பர் 1, நீங்கள் பார்ஸ்லி ரோஸ்மெரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வெங்காயத்தால் மட்டும் யூஸ் பண்ணலாம். டிப் நம்பர் 2, இதில் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு ட்ரிக் சொல்கிறேன். வின்டர் சீசனில் வந்து நமக்கு யூஸ்வலாக வந்து டோ வந்து நல்லா டபுள் வால்யூம் ரைஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம்னா, மைக்ரோவேவ் அவனை வந்து மைக்ரோவேவ் மோடில் 1 minute வந்து சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டோவை அதில் வச்சுடுங்க. ஸோ அதை வார்ம்த்லேயே வந்து டோ வந்து நல்லா ரைஸ் ஆகி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுட் ஆர்ட் க்ரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.